வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்கோல 40-60 மக்காசோள ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மைக்கோல 40-60 மக்காசோள ரகம் வந்து நல்லா மகசூல் தரக்கூடிய ரகமாக வந்து இருக்குது. கடந்த ஆண்டை விட அதுக்கு முந்தின ஆண்டு வந்து நல்லா வந்து இந்த ரகம் வந்து மகசூல் தந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்த ரகம் தான் மைக்கோ 40-60. ஏன்னா நாங்கள் கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வந்து ஒரு 25 சென்டில் வந்து மைக்கோ வந்து நடவு செஞ்சுருந்தோம். அந்த 25 சென்ட்லேயே வந்து நல்லா வந்து ரிசல்ட் இருந்தது. ஏன்னா மீதி உள்ள 1 ஏக்கரில் வந்து என்கே வந்து நடவு செஞ்சுருந்தோம். விதை பத்தாததுனால இந்த மைக்கோவில் வந்து 40-60 வந்து நடவு செஞ்சுருந்தோம். அதிலே வந்து இந்த ரகம் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த ரகத்தோட வந்து இதில் வந்து புழு வந்து சீக்கிரம் வந்து படைப்புழு வந்தது. அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு முறை வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மருந்துன்னு பார்க்குறப்ப படைப்புழுக்கு வந்து கோரோஜன் டெலிகேட் இது ரெண்டும் சிறந்த மருந்தாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அதை விட்டால் தக்குமி வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மருந்தும் வந்து நல்லாவே வந்து ரிசல்ட்டு தந்ததுனால நாங்கள் மொதல் வந்து டெலிகேட் பயன்படுத்தினோம். டெலிகேட் பயன்படுத்தினோன்னே புழுவோட தாக்குதல் வந்து ஒரு 20 நாள் வந்து கட்டுக்குள்ளே வந்துருந்தது. அப்போ கட்டுக்குள்ளே வருதுன்னு பார்க்குறப்ப ஒரு ஆரம்பத்தில் ஒரு 30 நாள் போயிடுச்சு. 30 நாளைக்கு மேலே வந்து ஒரு முறை வந்து கோரோஜன் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். கோரோஜன் ஸ்ப்ரே பண்ணோன்னே ஆல்மோஸ்ட் ஒரு 45 நாள் 50 நாளுக்கு மேலே தாண்டி போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து குருணை பயன்படுத்தியிருந்தோம். அதிக பேர் வந்து இந்த மக்காசோளத்துக்கு வந்து குருணை இருக்குது, அது போடுறாங்க. அது போட்டால் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தட்டையோ எதுவோ அறுத்து போடக்கூடாது, நம்ம கருதும் வந்து சாப்பிடக்கூடாது. மோஸ்ட்லி அதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்குறப்ப இந்த மருந்துகளோட நாங்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து கலந்தடித்தோம். அதான் ஜலட்ரா 700 ஜிங்க் சத்துக்கோசரம் அது கொடுத்தது. மணி நல்லா பெருசாக வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஜலட்ரா 700 பயன்படுத்தினோம். அது 12 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 14 ml வந்து இந்த ஜலட்ரா 700 பயன்படுத்தினோம். அதுவும் இல்லாமல் இந்த ரகத்தில் வந்து சோளம் வந்து நல்லாவே பட்டை பட்டையாக வந்து இருக்கும். அதனால் வியாபாரிகள் வாங்குறவங்க வந்து முழு வேகத்தில் வந்து மற்ற ரகத்தோட இந்த ரகத்தை வந்து பார்த்தோன்னே வந்து வாங்கினாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இந்த ரகத்துக்கு வந்து இருந்தது. நாள்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 125 நாள் வந்து குரல் இல்லாமல் தான் வந்து வருது. ஆல்மோஸ்ட் ஏன்னா மழை காலத்தில் வந்து சிலர் அறுவடை பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே ஆடிப்பட்டத்தில் மகசூல் பார்க்குறப்ப 1 ஏக்கருக்கு 27 மூட்டை வந்து மகசூல் வந்து வந்திருக்கு, பெருசாக பராமரிப்பு இல்லாமல். அதே வந்து தைப்பட்டத்தில் பார்க்குறப்ப 32-33 மூட்டை வந்து குறையில்லாமல் தான் மைக்கோல வந்து மகசூல் வந்து வந்திருக்கு. அதே சொட்டு நீரில் வந்து போடுறவங்க 35 மூட்டை குறையில்லாமல் தான் இந்த மக்காசோளத்தில் மகசூல் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம பார்த்து முறையாக வந்து பண்ணோம்னா எப்பொழுதுமே மகசூல் வந்து எந்த ரகமுமே வரும். இந்த ரகத்தில் பொறுத்தளவுக்கு 32 மூட்டை வந்து தைப்பட்டத்தில் வந்து மகசூல் வந்திருக்கதா வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. கருதோட தண்டும் பார்க்குறப்ப 25 கிராம்லேருந்து 50 கிராம் கருதோட தண்டும் வருது. அது இல்லாமல் சோளம் வந்து டோட்டலாக எடை போடுறப்ப 200 கிராம் வந்து வருது. 50 கிராம் போனாலுமே 150 கிராமுக்கு வந்து குறையில்லாமல் ஒரு கருது வந்து வருது. அதனால் நல்ல மகசூல் தரக்கூடிய ரகம் நல்ல மகசூல் தரக்கூடிய ரகமாக தான் இந்த மைக்கோ 40-60 இருக்குது. வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.